எங்களுக்கு டொனேஷன் கொடுக்குறவங்களோட அந்த வீடியோ வந்து நாங்கள் சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோம். ஸோ அப்படி அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ தான் சரி இவங்களை வச்சு ஏதாவது நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஒரு காய்கறி தோட்டம் போட்டு இவங்களை வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ வந்து அது எங்களுக்கு நல்லா கை கொடுத்துச்சு, கொஞ்சம் என்கரேஜாக இருந்தாங்க. ஸோ அதோட அடிப்படையில் தான் ஒரு பாட்டு நாங்கள் வந்து போட்டு எங்கள் இதில் இருக்க வாலண்டியர் அருண்ராஜ் வந்து ஒரு டான்ஸ் சும்மா ஆடி ப்ராக்டிஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தார். அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மில்லியன் போயிருச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜாக இருந்துச்சு. அந்த பொதியை ஏற்றி வந்தீங்களே அந்த பாட்டு போட்டிருந்தார். ஸோ அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே அவங்களே எங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இன்றைக்கி ஆடுவோமா அந்த மாதிரி. இப்போ ஆடுறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீக்கிரம் நைட்டு தூங்கிடுறாங்க, கைகால் வலி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, நிறையா சிரிக்கிறாங்க, நிறைய அவங்களோட லைஃப்பை வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. என்னை பாதுகாக்கிறதுக்கு வீட்டுக்காரும் இல்லை, மயனும் இல்லை, என்னால் அங்கே இருக்க முடியாமல் மன வேதனைனால நான் வரப்பட்டு வந்துட்டேன். இங்கே வந்து மிதுவரத்தில் வந்து வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் செய்கிறதுனால எங்கள் உடம்பு ஒரு பிற்றோணர்ச்சியாக இருக்குது, நல்லா நிம்மதியாக இருக்கும், எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கும். மருமக இருக்கக்கூடாதுட்டாங்க, மகளுக்கு வசதி இல்லை, 5000 ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குவோம், விசின் மாட்டுது, மருமக இருக்கக்கூடாது போங்க அப்படின்ட்டா. வீட்டில் நான் டான்ஸ் ஆடி இது பண்ணுறதுனால அந்த பழக்கத்துக்கு இங்கே ஆடுறதுனால ஆடுறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணன் தம்பியை பார்த்து நல்லாயிருக்கு, இங்கே ஊடமாட வருவாங்க, நல்லாயிருக்கு, வீடியோ பார்ப்போம்டா அப்படின்வாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பற்றாக்குறைக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டம் மாறி இப்போ டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கிறோம், அவங்கள சந்தோஷப்படுத்துகிறோம். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் நீங்க டான்ஸ் ஆடுறத வந்து நம்ம ரீல்ஸா எல்லாமே போடுறோம்லமா, அதுல வந்துட்டு உங்களுக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கப்ப இப்ப 1 லட்சம் சொந்தங்கள் வந்து உங்களுக்காக அதுல வந்து வந்திருக்கிறாங்க. ஒரு லட்சம் சொந்தமா, 1 கோடி மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறாங்க.